இப்பெல்லாம் யாருப்பா சாதி பாக்குறா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாலும் இப்பவும் சாதி பாக்குறாங்க, இப்பவும் ஏற்றத்தாழ்வு பார்க்கப்படுது, இப்பவும் தீண்டாமை பல்வேறு வடிவங்கள் இருக்கு அப்படிங்கிற எடுத்துக்காட்டு தான் இன்றைக்கு ரோகிணி தியேட்டர்ல நடந்த சம்பவம். ரோகிணி திரையரங்கத்தில் பத்து திலங்கிற படம் வந்து வெளிவந்துருக்குது. படத்தை பார்ப்பதற்காக குருவிக்கார சமூகத்தை சார்ந்த ஒரு குடும்பம், ஒரு ஏழு எட்டு பேர் போயிருக்காங்க, குழந்தைங்க பெரியவங்க உங்க அப்பா அம்மா எல்லாருமே. அப்போ அந்த வாசல் இருந்த ஊழியர் நீங்க படமாக வரக்கூடாது அப்படின்னு சொல்லி போயிட்டு சொல்லியிருக்காரு. இவங்க டிக்கெட் எடுக்காம போகல, அங்க போய் எங்களுக்கு ஓசியில படம் பார்க்க விடுங்கன்னு சொல்லலை, இல்லை ஒரு ஓரமன்னு படம் பார்த்து போறேன்னு சொல்லலை. முறைப்படி எல்லாரும் டிக்கெட் கவுண்டர்ல டிக்கெட் எடுக்கிற மாதிரி தான் காசு கொடுத்து இந்திய அரசாங்கத்தால் ரிசர்வ் பேங்கால் வெளியிடப்பட்ட அதே பணத்தை கொடுத்து தான் டிக்கெட் எடுத்து உள்ள போயிருக்காங்க. டிக்கெட் எடுத்து உள்ள போன பிறகு இவங்க குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள், குருவிக்காரர்கள், பழங்குடி சமூகத்தை சார்ந்தவர்களுக்காகவே கொஞ்சம் அவங்க அந்த பாசிமணி ஊசிமணம் போட்டிருக்காங்க, கொஞ்சம் கிழிஞ்ச லுங்கி உடுத்திருக்காங்க, கொஞ்சம் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அவ்வளோதான், கொஞ்சம் அழுக்கா இருக்கிற மாதிரி இருக்காங்க. அதனாலேயே என்ன சொல்றாங்க, நீ படம் பார்க்க கூடாதுன்னு சொல்லி அந்த திரையரங்க ஊழியர்கள் சொல்லியிருக்காங்க. அங்க பரிசீல சிம்புடைய ரசிகர்கள், சிலம்பரசனுடைய ரசிகர்கள் வந்து இதை பார்த்துட்டு அவங்களும் டிக்கெட் எடுத்துட வராங்க, அப்போ உள்ள விடுங்க அப்படின்னு சொல்லி தர்க்கம் பண்ண பிறகு, வாதாடின பிறகு வேற வழியே இல்லாம அவங்கள உள்ள விட அனுப்பிச்சிருக்காங்க. டிக்கெட் இருக்கா? உள்ளோட மாட்டிருக்காங்களா அண்ணா? டிக்கெட் வச்சிருக்காங்க, உள்ளோட மாட்டிருக்கீங்க அண்ணா? டிக்கெட் வச்சிருக்காங்களே அக்கா, நீங்க குட்டி உள்ள போங்க. நீங்க அக்கா அங்க அங்க அக்கா அங்க அங்க குட்டி. நாங்கள ஃபர்ஸ்ட்டு இதே மாதிரி தான் ஒரு படம் போடும்போது பாதி பேர் திக்கெட்டு வச்சுட்டே வெளியே அனுப்பிட்டாங்க. அந்த திக்கெட்டோடு நாங்கள் வெளியே போயிட்டோம். மறுபடியும் இன்னொரு நாள் விட்டாங்க. இப்போ இந்த படத்துக்கு அது படத்துக்கு ஒரு பொண்ணுன்னு விடலன்னு சொல்லி மேனேஜர் பார்த்து அது இந்த அது விஜய் படத்துக்கு விடல, இதே தேட்டர் தான். இது சமூக வலைதளத்தில் இந்த காட்சிகள் பரவுது. இதன் பிறகு ரோகிணி தியேட்டர் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த படம் பத்து திறங்குற படம் வந்து UBA சர்டிபிகேட்டு, யூபிஏ சர்டிபிகேட் எடுத்த படத்தை வந்து யூ சர்டிபிகேட்டா மட்டும்தான் பெரியவங்க குழந்தைகள்லாம் அனுமதிக்க முடியும். யூபிஏ அப்படிங்கிறதுனால இந்த படத்தில் குழந்தைங்களை அனுமதிக்க முடியாது, பதினெட்டு வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகளை அனுமதிக்க முடியாது. இங்கே வந்த அந்த குருவிக்கார சமூகத்தில் ஒரு மூணு குழந்தைங்க இருந்தாங்க, மூணு குழந்தைங்களுமே பதினெட்டு வயசுக்கு கீழான குழந்தைங்க, அதனால தான் நாங்கள் வந்து அனுமதிக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. விளக்க நோட்டீஸ் கொடுத்து மட்டுமே அப்புறம் பொதுமக்கள்லாம் கேட்டுக்கொண்டதுன்னு பேரில் நாங்கள் வந்து அவங்கள படம் பார்க்கவும் அனுமதிச்சிட்டோம், அதுக்கான அத்தாச்சி காணொலி இதோடு இணைச்சிருக்கேன்னு சொல்லி அவங்க படம் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு காணொலி எடுத்து போட்டிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான ஒரு கேவலமான தன்னிலை விளக்கம். இப்போ எத்தனையோ படங்கள் வருது, ஏ சர்டிஃபிகேட் படமே வருது. அப்போ ஏ சர்டிஃபிகேட் படத்துக்கு நீங்கள் வந்து பார்த்து பார்த்து பதினெட்டு வயசுக்கு மேலானவங்க வரக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து ஒவ்வொருத்தருடைய வயசு சான்றிதழ் சர்டிஃபிகேட்டை, இல்லை ஏஜ் சர்டிஃபிகேட்டை, இல்லை அவங்களுடைய ஏதாவது ஒரு ஆதார் கார்டை வாங்கி பார்த்துட்டு தான் உனக்கு பதினெட்டு வயசு ஆயிருக்கா ஆகலையா அப்படின் தான் உள்ள விடுறீங்களா? இது வரைக்கும் அப்படி விட்டுருக்கீங்களா? இல்லை இனிமேல் விடுவீங்களா? அப்போ நீ மாட்டிக்கிட்ட, நீ தப்பு பண்ணிட்ட, ஒரு குறிப்பிட்ட சமூகம் என்பதனாலேயே அவங்க அந்த படம் பார்க்க வரக்கூடாது, அவங்க அழுக்கா இருக்காங்க, பாசி மணி ஊசி மணி போட்டிருக்காங்க, குறிப்பிக்கார சமூகத்தை சார்ந்தவங்க இருக்காங்க, அப்படிங்கிறக்காக படம் பார்க்க நீ அனுமதிக்கலை, அனுமதிக்காம அதோடு நிறுத்திக்கலாம். சரி, அதுக்கப்புறம் வந்து ரசிகர்கள் கேட்டாங்க, விட்டுட்டு முடிஞ்சு போச்சு, குறைந்தபட்சம் அந்த ஊழியர் மேலே நடவடிக்கை எடுத்துருக்கலாம். அதை விட்டுட்டு ஒரு விளக்கம்ங்கிற பேரில் ரோகிணி தியேட்டர் கொடுத்த விளக்கம் வந்து மிக மிக அபத்தமானது. திரையரங்கம் நம்மளை என்ன, ஊருக்குள்ள சாதிய வேறுமைகள் வேற்றுமைகள் இருந்துச்சு, ஊருக்குள்ள எல்லாரும் சாதி பார்த்தான், ஒரு கோவில் திருவிழாக்குள்ள ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் நுழைய முடியாது, ஆதிக்க சாதி இருக்கிற இடத்துல அடக்கப்பட்ட சாதிகள் உள்ள போக முடியாது, கோவிலுக்குள்ள ஆலய நுழைவு மறுக்கப்பட்டது, தெருவில் நடந்து போக முடியாது, செருப்பு போட்டு நடக்கக்கூடாது, தோளில் துண்டு போட்டு நடக்கக்கூடாது, சுடுகாட்டுக்கு கொண்டு புதைக்க முடியாது, ஒரே குளத்தில் குளிக்க முடியாது. இப்படிலாம் இருக்கும்போது கலை வடிவத்தில் சாதி நொறுக்கப்பட்டுச்சு. ஊருக்குள்ள ஒன்னா உட்காந்து திருவிழா பார்க்க முடியாத சமூகங்கள், ஊருக்குள்ள ஒன்னா கோவிலுக்குள்ள போக முடியாத சமூகங்கள், ஒரே குளத்துல குளிக்க முடியாத சமூகம், ஒரே தெருவில் நடக்க முடியாத சமூகம், ஒரே தியேட்டர்ல உட்கார்ந்து படம் பார்த்தான். கலை வடிவம் வந்த பிறகு, கவல் கலை நவீன வடிவமாக மாறிய பிறகு மக்கள் ஒன்னா உட்காந்து படம் பார்த்தான். ஒன்னா உட்காந்து படம் பார்க்கும் போது நீ என்ன சாதி, இவன் என்ன சாதி, நாடாரா, தேவரா, கோணாரா, பறையரா, தேவேந்திரரான்னு யாரும் கேட்கல, எல்லாருக்கும் டிக்கெட்டு, எல்லாரும் உட்காந்து ஒன்னா பார்த்தான், சமம் சமத்துவம் உண்டாச்சு. பேருந்து நவீன வடிவம், அன்னைக்கு ஒருத்தன் ஊருக்குள்ள இருக்கும்போது வந்து வில்லு வண்டி வச்சிருக்கூடாது, மாட்டு வண்டி குறிப்பிட்ட சமூகம் வச்சிருக்கூடாது, மாட்டு வண்டியில் போகக்கூடாது, மாடு வச்சிருக்க கூடாது, இப்படிலாம் தடைகள் இருந்துச்சு, சட்டங்கள் இருந்துச்சு. ஆனா
பேருந்து வந்துச்சு, அரசு பேருந்துகள், தனியார் பேருந்து வந்துச்சு, நவீன வடிவம், போக்குவரத்து நவீன வடிவங்கள் வந்த பிறகு டிக்கெட் யார் யார் எடுக்கணும் எல்லாரும் பஸ்ல உட்காரலாம். அவனுக்கு தேவருக்கு தனி சீட்டு, நாடாருக்கு தனி சீட்டு, தேவேந்தருக்கு தனி சீட்டு, கொய்யவருக்கு தனி சீட்டு, குறவருக்கு தனி சீட்டு, பழங்குடிக்கு தனி சீட்லாம் கிடையாது. டிக்கெட் எடுத்தா யார் வேணாலும் எங்க வேணாலும் உட்காந்துக்கலாம். அப்ப நவீனம் பிறக்க பிறக்க இந்த சாதி ஏற்றத்தாழ்வுகள், சாதி அடக்குமுறைகள் ஒடுக்கப்பட்டுச்சு, அழிக்கப்பட்டுச்சு, சமத்துவம் மேலோங்குச்சு. அப்போ திரையரங்கு என்பது கலை வடிவத்தினுடைய உச்சம், திரைப்படமே கலை வடிவத்தின் உச்சம். அது திரையரங்கம் சமத்துவத்துடைய பிறப்பிடம். அந்த இடத்திலேயே எந்த திரையரங்கம் சமத்துவத்தை உண்டு பிடிச்சோ, எந்த திரையரங்கம் சாதி பார்க்காம எல்லாரையும் டிக்கெட் எடுக்க வச்சு ஒன்னா உட்கார வச்சுச்சோ, அந்த திரையரங்கத்திலே சாதி பார்த்துருக்கீங்களா? நீங்க எல்லாம் யார்றா முதல்ல? இப்ப இதோடைய பின்னணியை பார்க்கும்போது இந்த ரோகிணி திட்டத்துடைய உரிமையாளர் யாருன்னா, பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில இளைஞரணி செயலாளர் வினோஜ் பி செல்வம். சமீபத்தில் வந்து கலைஞர் தொலைக்காட்சியில் போயிட்டு சித்திரம்ல போயிட்டு பேசிட்டு வந்தார்ல, எப்படி தமிழ்நாட்டில் வந்து ஆன்மீக அரசியலை வளர்ப்புன்னு சொல்லி சித்திரம் தொலைக்காட்சியில் பிளாக்ஷிப் டிவியில் போய் பேசிட்டு வந்த அதே வினோஜ் பி செல்வம் தான் இந்த ரோகிணி திரையரங்கத்துடைய உரிமையாளர். அப்போ சனாதனத்தை ஏற்றுக்கொண்ட, சாதியை ஏற்றுக்கொண்ட, மதவாத சிந்தனைகளை மனசுக்குள்ள வச்சிருக்கிற வினோஜ் பி செல்வத்துடைய தியேட்டர்ல அப்படித்தான் அது பார்க்கப்படும். இது வினோஜ் பி செல்வத்துடைய திரையரங்கம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல அது திரையரங்கமா இருக்கலாம், இல்ல பேருந்து நிலையமா இருக்கலாம், இல்ல பேருந்து நிறுத்தமா இருக்கலாம், பல்வேறு அரசு அலுவலகங்களா இருக்கலாம், எல்லா இடங்களிலும் இந்த மாதிரியான ஒடுக்கப்பட்ட நரிக்கார குருவிக்கார சமூகங்கள், இவங்களை வந்து நரிக்குறவர்னு போடுறாங்க, இவங்க நரிக்குறவர் கிடையாது, நரிக்காரர்கள் குருவிக்காரர்கள், குறவர் சமூகம் என்பது அது வேறு சமூகம். அவங்க இந்த மாதிரி ஊசி பண்ணி மாசு பண்ணி விற்க மாட்டாங்க, அவங்க வந்து தமிழ் சமூகத்துடைய ஒரு அங்கம், அவங்க குறவர்கள். அவங்க இப்போ அந்த இரண்டிய அண்ணன் கூட இருக்கார், அவர் வந்து குறவர் சமூகம், அது வேறு. இவங்க வந்து நரிக்கார குருவிக்கார சமூகம், அதுலேயும் இந்த ஊடகங்கள் பிழையா போடுறாங்க நரி குறவர்கள் அப்படின்னு, அது தவறு ஒன்று. இந்த நரிக்கார குருவிக்கார சமூகம் ரொம்ப ரொம்ப கீழ்மேலே இருக்காங்க. இவங்க வந்து மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க, இவங்க வந்து இன்னைக்கு ஊசி மணி பாசு மணி போன்ற இதை விட்டு கொண்டு பிழைத்து கொண்டிருக்காங்க. இன்றைக்குத்தான் அந்த சமூகம் படிக்க ஆரம்பிச்சிருக்குது. இன்றைக்கு தான் அந்த சமூகம் படித்து கொஞ்சம் வேலை வாய்ப்பு போகணும், வேற துறைகளுக்கு போகணும்னு சொல்லி ஒரு நாகரிகத்தை அடைகிற சமூகம், ரொம்ப ரொம்ப கீழ்மேலில் இருக்கிற சமூகம். அந்த சமூகத்தை நீ வந்து புறக்கணிப்பது என்பது இது ரொம்ப எவ்வளவு பெரிய கொடுமை. இது இது சமூக நீதி ஆட்சின்னு ஒரு பக்கம் பேசுகிறோம், இது பெரியார் மண்ணு அண்ணா மண்ணுன்னு ஒரு பக்கம் பேசுகிறோம், இது கலைஞர் பூமின்னு ஒரு பக்கம் பேசுகிறோம், சாதியை ஒழிச்ச பூமின்னு பேசுகிறோம். அந்த இடத்துலயே ஏதோ வட மாநிலங்கள் ஏதோ நடக்குது, ஏதோ வந்து பீகார் நடக்குது, உத்தரப்பிரதேசம் நடக்குதுன்னா அது வேறு, அந்த மாநிலமே அப்படித்தான், அது சாதி இருக்க நிறைந்த, சனாதனத்தை நிறைந்த, இந்த மாதிரியான பாசிசம் நிறைந்த ஒரு மாநிலங்கள். ஆனால் தமிழ்நாடு அப்படி கிடையாதுல்ல. தமிழ்நாட்டில் குறைந்தபட்ச பகுத்தறிவு இருக்கிறது, ஒரு அறிவு இருக்குது, ஒரு சுயமரியாதை இருக்கிறது, ஒரு சமத்துவத்தை போற்றக்கூடிய ஒரு நிலம். இங்கே நீங்கள் திரையரங்களை டிக்கெட் எடுத்து வர்றான்ல, டிக்கெட் எடுத்து வந்த பிறகும் நீ சாதி பார்ப்பனா, நீ அவனை வந்து அழுக்கான உடை உடுத்திருக்கான், ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவன் இருக்கான் என்பதற்காக நீ புறக்கணிப்பனா, இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? உடனடியாக தமிழ்நாடு அரசு இந்த திரையரங்கின் மீதும், இந்த திரையரங்க ஊழியர்கள் மீதும் முறைப்படி நடவடிக்கை எடுத்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே அவங்களை கைது செய்யணும். அவங்க படம் பார்க்க அனுமதிச்சுக்கலாம், ஆனாலும் அந்த படம் பார்க்க முன்னாடி அந்த குடும்பத்தாருடைய மனநிலை என்னவா இருந்திருக்கும், அந்த குழந்தைங்களுடைய மனநிலை என்னவா இருக்கும், ஏமா நம்ம டிக்கெட் எடுத்துட்டோம், ஏன் இன்னும் தியேட்டர் எங்களை விடலை, எல்லாரும் டிக்கெட் எடுத்து உள்ள போறான், நம்மளை மட்டும் ஏன் விடலைன்னு அந்த பிள்ளை நினைச்சிருந்தா அந்த பிள்ளையுடைய மனசு எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கும். ஒரு அந்த அந்த தங்கச்சி கெஞ்சுது, உள்ள விடுங்க உள்ள விடுங்கன்னு கெஞ்சுது. இப்படி பணம் கொடுத்த பிறகு நீ வந்து படம் பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு எவனுக்குமே ரைட்ஸ் கிடையாதுல்ல. தியேட்டர் ஓனராகவே இருந்தாலும் ஒருவேளை மது அருந்திருந்தா நீ விடாம இருக்கலாம், அதுக்கான காரணங்கள் சொல்லலாம். ஆனா ஒரு குடும்பத்தோடு வந்தவர்களை படம் கொடுத்து டிக்கெட் வாங்கிய பிறகு நீங்க அனுமதிக்கலன்னா எவ்வளவு பெரிய வன்மம். இதுக்காக நிச்சயமாக ரோனி தியேட்டர் மீது நடவடிக்கை எடுத்து தீரவே வேண்டும். உண்மையிலே தியேட்டருக்குள்ள விடக்கூடாதுன்னா அந்த தியேட்டர்ல வந்து பான் பிராக்கு போட்டு துப்புறவன், தியேட்டர்ல வந்து புகையிலை போட்டு துப்புறவன், தியேட்டர்ல வந்து சிகரெட் பிடிக்கிறவன், தியேட்டருக்குள்ள போதையில வர்றவன், திரையரங்கு வந்து பெண்களை வந்து கிண்டல் செய்யறதுக்காக வந்து ஒரு கூட்டம் வரும், குளிக்கவும் மாட்டானுங்க, கொல்லவும் மாட்டானுங்க, ஒரு அரை ட்ரௌசரை போட்டுக்கிட்டு, ஒரு டீஷர்ட் போட்டுக்கிட்டு, மண்டை முடிய வச்சுக்கிட்டு, இந்த புள்ளிங்க மாதிரி வருவானுங்க. அவனுங்களையும் தடுத்தா ஒரு நியாயம் இருக்கு. அவனுங்களால பொது மக்களுக்கும் சீரழிவு, அந்த திரையரங்கும் சீரழிவு. உள்ள வந்தானுங்க என்ன வேணாலும் பண்ணுவானுங்க, சிரட் அடிப்பான், கஞ்சா அடிப்பான், உள்ள வந்து என்ன வேணாலும் பண்ணுவான். அவனை தடுத்தா ஒரு சரி, ஆனா அவனை தடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் வரணும், அவன் திரையரங்கு வரணும், அவன் பாப்கார்ன் வாங்கி சாப்பிடணும், அவன் எல்லாம் பண்ணணும். அவன் குளிக்காம கூட தான் பரவாயில்ல, அவன் மேல கப்படிச்சாலும் பரவாயில்ல, அவனை அனுமதிப்பீங்க. ஆனா இவங்க முறைப்படி டிக்கெட் வாங்கி வந்து இவங்க ஒரு குறிப்பிட்ட சமூகமா தான் விட மாட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய ஏத்தம், எவ்வளவு பெரிய வன்மம், எவ்வளவு பெரிய சாதி இருக்குது. ஔவையார் சொல்றா, சாதி இரண்டொழிய வேரில்லை, சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையில், இட்டார் பெரியோர் இடாதார் இழி குளத்தோருங்கிறார். அவ்வளவுதான் சாதி. கொடுக்கிறவன் உயர்ந்த சாதி, கொடுக்காம தன்னிடத்தில் வைத்துக் கொள்ளவன் தாழ்ந்த சாதி.
சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்றுன்னு சொல்றாங்க. சாதி கர்மத்தை ஒழிக்காம, சாதியை ஏற்றத்தாழ்வை ஒழிக்காம, சாதி வெறியை ஒழிக்காம ஒண்ணுமே நடைபெறாது, ஒரு சமூக மாற்றம் ஏற்படாது என்பதற்கு இன்னைக்கு ரோகிணி தேட்டர் நடந்திருக்கிற இந்த சின்ன சம்பவம் சான்று. இன்றைக்கும் மண்டைக்குள்ள சாதி வெறி ஏறி போய் இருக்கு, சனாதன வெறி ஏறி போயிருக்கு, சாதிய தீண்டாமை வெறி ஏறி போயிருப்பதற்கான மிகப்பெரிய சான்றுதான் இந்த ரோகிணி திரையரங்கத்தில் இருந்த சம்பவம். முறைப்படி அரசு இது நடவடிக்கை எடுத்து இனிமேல் தமிழ்நாட்டில் எங்கேயுமே இது நடைபெறக்கூடாத அளவுக்கு பார்த்துக்கொள்ள வேண்டும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி.